ஐயா, அந்த ஏழ்பிகளை வந்தது ஒரு சின்ன நிகழ்வு தான், ஒரு எதிர்பாராத நிகழ்வு தான். எனக்கு குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனைகள் இருந்துச்சு, அதனால நான் பாரம்பரிய ஜோசியத்தை நோக்கி பயணித்தேன். அதில் போய் நான் போகாத இடம் இல்லை, போகாத ஜாதகர் இல்லை. ஒவ்வொருத்தவங்க ஒரு பலன் சொன்னாங்க, ஆனால் எதையுமே வாழ்க்கையில் நடக்கலை. நானும் இப்போ குறையும், அப்போ தீரும், அப்போ முடியும், இப்போ முடியும், இன்னும் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு மனசை தேத்திட்டே ஓடிட்டு இருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் தான் எனக்கு ஒரு வீடியோ வந்து ஏஎல்பி வந்தது. இந்த ஏஎல்பியில் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து அது என்னன்னு சரியாக தெரியல, ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, என்ன ஏஎல்பி லக்னத்தை நகர்த்தி பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் சரி சாந்தி தேவம் மேடம்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குவோன்ட்டு ஆஃபீஸ் கூப்பிட்டேன். ஸோ மேடம் ரொம்ப பிஸி, ஒரு மாதத்துக்கு டேட்டே கிடைக்கல, என்னடா பண்ணுறது, இன்னும் ஒரு மாதம் தெரியும், இத்தனை நாள் ஓட்டியாச்சு, இன்னும் ஒரு மாதம் ஓட்டுவோம் அப்படின்ட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் இன்னொரு தடவை முயற்சி போனோன்ட்டு ஆஃபீஸ்க்கு நேரம் அடித்தேன். நீங்கள் ஏஎல்பியை படிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு பொருளாதார வேறு அப்படி இல்லாத சூழ்நிலை, சரி கொஞ்சம் காலம் தழுத்தி ஒரு 2 மாதம் போய் நான் முயற்சி பண்ணி சரி ஏஎல்பியில் போய் படிப்போம், நம்ம ஜாதகத்தை நம்மளே ஆய்வு பண்ணுவோம் அப்படின்ற பட்சத்தில் உள்ளே வந்தது தான் அந்த ஏஎல்பி. ஸோ அப்புறம் பேசிக் ஜாயின் பண்ணேன். ஆனால் ஜோதிடத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த டிவியில் குரு பயிற்சி, சனி பயிற்சி, அது மூலிமா ஒரு கற்பனை வளர்த்திக்கிறது, அதை பார்த்து ஒரு மனசை தேத்திக்கிறதா, அதை மாதிரி தான் ஓடிட்டு இருந்தது. சரி அப்புறம் பேசிக் கற்றுக்கிட்டேன். பேசிக்கில் கற்றுக்கிட்டு அந்த ஆதிபத்தியம், கிரகங்களோட அமைப்பு, கிரகங்களோட பார்வை, இந்த ஏஎல்பியோட தசை, அதெல்லாம் பார்த்து வியந்தேன். ஸோ ஜோதின்றது ரொம்ப எளிமையாக இருக்குது, இதை எல்லோரும் கற்றுக்க முடியுன்ற ஒரு இதை உணர்ந்தேன். அப்புறம் அந்த பேசிக் கற்றுட்டு அந்த ஆதிபத்தியத்தை வச்சே ஒரு 100% பலன் எடுக்கலான்றத ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அப்பயும் ஒரு ஆய்வு பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு ஜாதகம், 2 ஜாதகம், சில ஜாதகம் பண்ணேன். அதில் ஒரு பலன் நல்லா எடுத்தேன். ஸோ மேற்கொண்டு அட்வான்ஸ் படிக்கலான்னு ஒரு இது இருந்தது. பொருளாதார ரீதியாக படிக்க முடியாது இருந்துச்சு, இப்போ இருந்தாலும் அட்வான்ஸு படிக்கின்ற ஒரு எண்ணம் உள்ள ஓடிட்டே இருந்தது. இப்போயோ கஷ்டப்பட்டு அந்த அட்வான்ஸ்குள்ளேயே உள்ளே வந்துட்டேன். அட்வான்ஸில் பார்த்ததுக்கப்புறம் மிகப்பெரிய பிரமிப்பாக இருந்தது. அந்த அட்வான்ஸில் நட்சத்திர புள்ளி எடுத்து பலன் சொல்கிறது, அது என்ன சொல்கிறேன்னே புரியல, வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு பலன் வந்தது. ஆதிபத்தியை வச்சு 100% சொல்லலாம், அட்வான்ஸ் வச்சு 200% பலன் சொல்லலான்றத ஐயா நிரூபிச்சிட்டாரு. ஐயா அந்த நேரத்தில் பதிமுறைக்கு மிக்க நன்றி, மற்ற குருமாருக்கும் மிக்க நன்றி. இல்லை எனக்கு ஒன்று சொல்ல தோணுது, எல்லாத்துக்கும் இந்த ஜோதிடத்தில் பணிக்க அடுத்த நண்பர்களுக்கும், அடுத்த ஆய்வாளர்களுக்கும், அடுத்த குருமார்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு குரல் தான் ஞாபகத்துக்கு வருது. பற்றுக பற்றான் பற்றை அப்பற்றை பற்று பற்று விடற்கு. ஐயா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேட்டால் போதும், அதுக்கு மேலேயும் போகணும்னா கீழேயும் போகணும்னா ஐயாவோட வழியை பின்னாடி தொடர்ந்து அவரோட பயணத்தில் நம்ம வழி அந்த பயணத்தில் பின்னாடி ஃபாலோ பண்ணால் எப்போதும் நம்மளுக்கான ஒரு நல்ல மிகப்பெரிய மாற்றம் எல்லாத்துக்கும் அமையும். இந்த ஜோதின்றது பெரிய கடல், ஸோ அதில் நீந்தி வர்றது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் நீந்தே முயற்சி பண்ணுவோமே, அதான் என்னோட ஒரு ஆசை. வேற சொல்லணும்னா இது ஒரு ஊற்று மாதிரி, ஊற்று தோண்ட தோண்ட புது புது விஷயம் வந்துட்டா தான் இருக்கும். அதனால் ஐயாவை பின்தோண்டாவே ஒரு ஊற்று மாதிரி, ஐயா அவரை தோண்ட தோண்ட பெரிய நிறைய 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 விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சி தான் இருக்கும். ஸோ இதில் பயணிக்கிற அனைவருமே ஐயாவை நல்லா பிடிச்சிங்க, நானும் பிடிச்சிக்கிறேன், ஐயாவை பிரார்த்திக்கிறேன், இந்த ஆண்டவனையும் பிரார்த்திக்கிறேன். எல்லா போலும் இறைவனுக்கே ஐயன் என் அப்பன் திருவடிகளே சரணம். நன்றி, வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் புதுமுறுத்த ஐயாவுக்கும் நன்றிகள் கோடி, நன்றிகள் கோடி, நன்றிகள் கோடி. எல்லா போலும் இறைவனுக்கே நன்றி. வணக்கம்.